ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆகாஷ் விஜய். இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினதுக்கப்புறமா நம்ம ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஷூட்டிங் ஷெட்யூல். இது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதோட வேலை என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நாளும் ஷூட் டே அன்னைக்கு என்ன என்ன ஒர்க் நடக்கணும், அது என்ன எந்த டைமிங்கில் நடக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, எந்தெந்த ஆக்டர்ஸ் தேவை, என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தேவை, எந்த லொக்கேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி மொத்தத்தையுமே வந்து பிரித்து வந்து ஒரு பிளான் பண்ணுறதுக்காக எழுதுறது தான் இந்த ஷூட்டிங் ஷெட்யூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பேசிக்காக வந்து டைரக்ஷன் டீமுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்குமான ஒரு கம்யூனிகேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஒரு நாளுக்கு என்ன தேவை, இன்றைக்கி என்ன வேலை நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வடிவேலு சொல்கிற மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம பிளான் பண்ணாமல் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம நினச்சதை நம்மளால் வந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்கனாலும் சரி, ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறீங்கனாலும் சரி, டைம் இஸ் மணி. எவ்வளோ டைம் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் படத்தோட பட்ஜெட் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி வந்து ஒரு டைமுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கிறது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் பிளானிங் வந்து இருக்கணும். ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தாலும் அவங்கள வச்சு எப்படி ஒரு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த ஸ்கில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஹோமே கடவுளே மாதிரியான படத்தில் விஜய் சேதுபதி ஒரே ஒரு நாள் தான் வந்து கால் ஷீட் கொடுத்தாரு அப்படின்றது ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருந்தாலும் படத்தில் அவரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அவர் வந்த ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்கும். அவ்வளோ ஃபுட்டேஜ் தான் எப்படி ஒரே நாள் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் பிளான் இருந்துச்சு, ஒரு ஷெட்யூல் இருந்ததால் தான் அவங்கள அதை பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படி நம்ம ஷூட்டிங் போகும்போது நம்ம எப்படி ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் என்னென்ன, ஃபார்மேட் என்னன்றதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக இந்த ஷூட்டிங் ஷெட்யூல் அப்படின்றது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோடையோ இல்லை ஒரு அசோசியேட் டேரக்டரோட ஜாபாக தான் இருக்கும். ரொம்ப நாள் வந்து நிறைய படத்தில் ஒர்க் பண்ண அசோசியேட் டேரக்டரை வந்து கூட வச்சுக்கிட்டு அவரை வச்சு தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஷெட்யூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டெபியூ டேரக்டராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எடுத்தவொடனே வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணுறது, டைம் பிரிக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ண அசோசியேட் டேரக்டர் கூட வச்சுக்கிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக உள்ளே போகிறாங்க, டக்குன்னு வந்து டேரக்டாக ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்கள் எல்லாமே இந்த அசோசியேட் டேரக்டரோட ஹெல்ப்பில் வந்து இதை வந்து பண்ணுவாங்க. பட் ரொம்ப நாளாக வந்து ஏடியாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து படம் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஷூட்டிங் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் நோட் பண்ணணும், எப்படி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட ஷூட்டிங் டேஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஷூட்டிங் டேஸ் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னா, நமக்கு எந்தெந்த ஆர்டிஸ்ட் நமக்கு தேவை, அவங்க எப்போ அவைலபிளாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்தெந்த லொக்கேஷனில் நம்ம ஷூட் பண்ண போகிறோம், அந்தந்த லொக்கேஷனில் எத்தனை ஆர்டிஸ்ட் தேவை, யார் யார் தேவை இப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து முடிச்சிருக்கணும். ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் நீங்கள் எப்படியுமே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லேயே வந்து எந்தெந்த லொக்கேஷன், அப்பப்போ வந்து எந்தெந்த சீனில் யார் யார் வராங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும். அப்படி நோட் பண்ணிவிட்டு நீங்கள் லொக்கேஷன் வைஸும் பிரிக்கலாம், இல்லை ஒரு காஸ்ட் வைஸும் பிரிக்கலாம். அது வந்து நிறைய வகையில் வந்து நீங்கள் வந்து இந்த ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா லொக்கேஷன் தான் போவாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து இந்த லொக்கேஷன் போகிறோம்னா இங்கே இந்த ஷார்ட்ஸ் எப்படி டக்கு டக்குன்னு எடுத்து முடிக்கிறது, எந்தெந்த ஆர்டிஸ்ட்டு நீ கூப்பிடணும் இப்படின்ற மாதிரி தான் வந்து கால் ஷீட் வந்து அப்போ தான் அவங்ககிட்டருந்து நம்ம கால் ஷீட்டும் வாங்க முடியும், என்னென்ன டேட்ஸில் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் வந்து பிளான் பண்ணுறோம், அங்கே வந்து அந்த லொக்கேஷன் வந்து இந்த டேட்டில் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ காலையில் 8:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்க போகிறீங்க, எப்போ வந்து எந்த ஆர்டிஸ்ட் வந்து ரெடியாக இருக்கணும், ஃபஸ்ட் நீங்கள் எந்தெந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஷார்ட் வைக்க போகிறீங்க, எடுத்தோடனே ஒரு ஒயிட்டில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வரப்போகிறாங்களா, இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதால நீங்கள் அந்த ஒயிட் ஷார்ட்டை வந்து லாஸ்ட்டாக பிளான் பண்ணுறீங்களா இப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட்டும் பை சைட் பை சைடு வந்து ஷார்ட் லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி வந்து இந்த ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு இந்த ஷார்ட் லிஸ்ட்டும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் வந்து எந்தெந்த ஷார்ட்டை எங்கே எடுக்க போகிறீங்க, எதுக்கு எதுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க இப்படின்றது முதல் கொண்டு ஷூட்டிங் ஷெட்யூலில் இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேமராக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலான ரிக் தேவைப்படும். இப்போ ஒரு கார் சீக்வன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக் தேவைப்படும். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரோன் தேவை அப்படின்னா வந்து இன்றைக்கி இந்த டேல மட்டும் நமக்கு ட்ரோன் தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி என்றைக்கு என்றைக்கு எது எது தேவை, இந்த டேல வந்து ஒரு 4 லைட் தேவைப்படும், இத்தனை கேமரா தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அதை நோட் பண்ணி அன்றைக்கி மட்டும் அத்தனை லைட்டையும் அத்தனை கேமராவை ரெண்டு எடுத்தால் போதும். பட் கேமரா வந்து சும்மா இருக்குது யூஸ் பண்ண வேலை, லைட் வந்து சும்மா இருக்குது யூஸ் பண்ண வேலை அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் காண்டாயிடுவார். எதுக்காக செலவு பண்ணுறோம், இவ்வளோ ஏன் செலவு பண்ணோம், தேவையில்லாமல் வந்து பட்ஜெட் போட தெரியாமல் வந்து டேரக்டர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காருன்ற மாதிரி அது டேரக்டருக்கு ஒரு பிளாக் மார்க்காக மாறிடும். ஸோ அப்படி எப்படி வந்து ஆப்டிமமாக யூஸ் பண்ண முடியும், அவங்க கொடுக்குற காசை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஆர்டிஸ்ட்
லிஸ்ட்டு என்ன கேரக்டர்ஸ் என்ன லொக்கேஷனுன்றதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வைஸ் என்னென்ன தேவை, பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் தேவை, இன்றைக்கி டேயில் வந்து 100 பேர் தேவைன்னா அடுத்த டேயில் எத்தனை பேர் தேவை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, பேக்ரவுண்டில் ப்ராப்ஸ் வைப்பாங்கள்ல அந்த மாதிரியான ப்ராப்ஸ் என்னென்ன தேவை, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முதற்கொண்டு ஷூட்டிங் ஷெடியூலில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எந்த மாதிரியான மேக்கப் வந்து இந்த சீனில் இருக்க போகுது, அதோட கண்டினியூட்டி என்ன மாதிரி இருக்க போகுது, அதே மாதிரி என்ன காஸ்ட்யூம் அவங்க போடுறாங்க, அந்த காஸ்ட்யூம் எப்படி வந்து கண்டினியூட்டியில் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக தெரியணும்னா நீங்கள் ஷூட்டிங் ஷெடியூலில் ப்ரிப்பேர் பண்ணால் தான் வந்து பண்ண முடியும். நம்மளோட வீடியோஸில் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம், நீங்கள் ஒரு ஷார்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகாதீங்க, உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போர்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள், ஒரு ஷூட்டிங் ஷெடியூல் கிரியேட் பண்ணுங்கள், ப்ராப்பராக பிளான் பண்ண போகிறவங்க ப்ரீ ப்ரொடக்ஷனாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அங்கே டேரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபரில் இருந்து வேலை செய்கிற எல்லா சின்ன சின்ன டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து என்ன ஒர்க்கை நீங்கள் பண்ண போகிறோம், என்ன ஷார்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சால் ஈஸியாக வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணும்போது உங்களால் வந்து டைமுக்கு வந்து ஷூட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டேன், நான் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு வந்து ஷூட்டிங் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணணும் நான் எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இதுக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது, இல்லைனா நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் கூட நீங்களே வந்து என்னென்ன காலம்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காலம்லாம் ஓப்பன் பண்ணி நீங்களே ஒரு ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இப்போ ஒரு பேசிக்கான ஷூட்டிங் ஷெடியூல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைம்லேருந்து என்ன டைம் வந்து ஃபஸ்ட் நம்ம ஷூட் பண்ணுறோம். இப்போ 8 to 6 அதுக்கு நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டைம் இருக்கும், லஞ்சுக்கு ஒரு டைம் இருக்கும், அப்பப்போ பிரேக் விடுவீங்க. ஸோ அந்தந்த பிரேக் டைம்லாம் என்ன அதை விட்டுட்டு இப்போ 8:00 எத்தனை மணிக்கு ஷார்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, 8:30 to 9:30 நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா 8:30 to 9:30 அதுதான் அந்த அந்த டைமை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் இன்டீரியரில் ஷூட் பண்ண போகிறீங்களா, எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ண போகிறீங்களா, அதுக்கப்புறம் எந்த சீனை வந்து ஷூட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஸ்கிரிப்டில் வந்து சீன் நம்பர் இருக்கும், ஸோ அந்த சீன் நம்பரை எதை ஷூட் பண்ண போகிறீங்க, இன்னும் முடிஞ்சால் நீங்கள் அதில் என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் எடுக்க போகிறீங்க, ஒரு ஃபுல் சீன் நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னா அந்த சீன் நம்பர் மட்டும் போட்டால் போதும், இல்லை அதில் பர்டிகுலர் சில ஷார்ட்ஸை மட்டும் எடுக்க போகிறோம்னா அந்த ஷார்ட் நம்பர்லாம் மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எதை யார் எடுக்க போகிறீங்க, அந்த கேரக்டர்ஸ் அந்த சிச்சுவேஷனில் யார் யார் இருக்க போகிறாங்க, இப்போ ABCD 4 கேரக்டர் இருக்காங்கன்னா நீங்கள் காலையில் 8:30 to 9:30 அந்த சீனில் ஒரு 3 கேரக்டர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் நான் 9:30 to 10:30 எடுக்கும்போது தான் வந்து சி வராங்க, அவ்வளோ நேரம் ABD தான் இருக்காங்கன்னா அதை மட்டும் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம சிஏ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க வரலனாலும் நம்மளால் டக்குனு ஷூட் பண்ண முடியும். ஸோ இப்படி வந்து எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்ற அந்த டீடெயிலையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சீனில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனையும், ஏன்னா ஒரு டேரக்டராக இல்லாமல் மற்றவங்க யாராச்சும் பார்க்கும்போது, ஒரு சினிமோட்டோகிராஃபர் பார்க்கும்போதும் என்ன நாம் ஷூட் பண்ண போகிறோன்ற ஒரு பிளான் வந்து அவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து அன்றைக்கி ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டாலோ இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எதனா தேவைப்பட்டாலோ அதெல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதில் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சில டைம் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம ரெண்ட் எடுத்துகிட்டு வரும், ஸோ அந்த மாதிரி ரெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது எந்த டைமில் வந்து நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படும் அப்படின்றத நம்ம ப்ராப்பராக ஷூட்டிங் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு அவைலபிளாக வந்து பண்ணி கொடுத்துருவார். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஷூட்டிங் ஷெடியூல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட். இது வந்து இந்த டெம்ப்ளேட் நீங்கள் பண்ணாலே வந்து போதுமானது, பட் இதை தாண்டி வந்து எனக்கு வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டூடியோ பைண்டரில் வந்து அவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் வேணால் அந்த டெம்ப்ளேட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஷூட்டிங் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஸ்டூடியோ பைண்டர் வந்து ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம வேணால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்களே கூட வேர்டில் கூட வந்து இதை பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நினச்சேன். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஓகேல நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ் மட்டும் போஸ்ட் பண்ணாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு பெய்ட் கொலாபரேஷன்ஸில் யார் யாரெல்லாம் வந்து அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை வந்து ஒரு ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து கடைசியில் கரெக்ஷன் மட்டும் பண்ணணும் நினைக்கிறாங்களோ, எல்லா மாதிரியான சர்வீசஸும் வந்து நம்ம டேக் ஓகேல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபோட்டோஷூட்ஸும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து இதுக்கப்புறம் வந்து டேக் ஓகே வந்து வெட்டிங்ஸும் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸும் வந்து கவர் பண்ணலாம், வெட்டிங்ஸ்னு இல்லை நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணலான் இருக்கும். இல்லை உங்கள் ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து வேணும், எனக்கு வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு எடிட்டர் இல்லை, அந்த மாதிரியான சர்வீசஸும் வந்து நாங்கள் வெளியே வந்து பண்ணித்தரலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு நாங்கள் அங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் அப்ரிசியேஷன் செஷன், ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் டிஸ்கஷன் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் இப்போதைக்கு வந்து முடிஞ்சிருச்சு, அது இதுக்கப்புறம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம், கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும், உடனே பண்ண மாட்டோம், ஏன்னா இப்போ தான் முடிஞ்சது. ஃபிலிம் அப்ரிசியேஷன் செஷன் வந்து அடுத்த மாதம் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது,
அதுக்கு யார் ஸ்பெஷல் கெஸ்ட் நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்றது இன்னும் முடிவு பண்ணல. முடிவு பண்ண உடனே இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கணும், ஸ்டே டியூன்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் அடுத்த டியூஸ்டே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்றைக்கி நாங்கள் என்னென்ன கண்டென்ட்லாம் போடணும், அப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.